மதுரையில் சுற்றுலாசில் இறங்கிட்டுருக்கீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு அமேசிங்கான தீம் பார்க்க வந்திருக்கோங்க. எஸ் மதுரையில் லொக்கேட்டாக இருக்கிற இந்த அதிசயம் தீம் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் ஏரியா, வழக்கம் போல் நம்ம எல்லாத்தையும் பார்க்கல உள்ள மாதிரி தான். ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் கண்டிப்பாக பார்க்குறோம் நம்ம. ஸோ உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து இங்கே மக்கள் கூட்டத்தை நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ குட்டிஸ் வந்து பெரிய மாதிரி இருக்காங்க. அண்ட் டிக்கெட் ப்ரைஸஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டே போகலாம். அண்ட் இங்கே வந்து இந்த லொக்கேஷனோட மேப்பிங்கை வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட் மாதிரிலாம் மாதிரி கொடுக்காமல் அழகாக வந்து ஒரு 3D மாடல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை பார்த்து பார்த்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உள்ள போயிட்டுருக்கலாம். ஸோ ஜஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்டர் அங்கே ப்ரைஸ் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ நம்ம குரூப்போட நம்மளும் உள்ளே போகலாம். ஸோ இவ்வளோ கொடுத்தையும் தாண்டி நம்ம எல்லா ரைட்ஸும் போய் ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ ஒன்றா போய் பார்ப்பாங்க. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைட் பார்த்தீங்களா, ஸ்பேஸ் வாக். எஸ், இதுவும் நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க. உள்ள நம்ம ஒரு வாக் மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து ஒரு பயங்கர ஒரு டவுன் ரவுண்ட் மாதிரி நமக்கு அந்த இல்யூஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் இது ஆக்சுவலாக. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிரமேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன மாதிரி இந்த இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம மினிமெட்டெல்லாம் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மிர மேஜிக்லாம் நார்மலாக மிர மேஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டுருப்பாங்க, லேண்ட் அமியூஸ்மெண்ட் பார்க்க வாட் ஆகும். ஸோ இங்கே வந்து எப்படினா நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஃபோ எல்லாமே இருக்குது. அண்ட் மெயினாக நிறைய பேருக்கு வந்து நமக்கு காமெண்ட்ஸில் கேட்குறீங்க லாக் அக்கௌண்ட் வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்குது அப்படின்னு. எஸ், இங்கேயும் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயத்தில் பார்த்திங்கன்னா வெல்கம் ஷோர் அப்படின்னு போட்டிருக்கு. உள்ள நுழைஞ்சிட்டோம். அதிசயம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் சம்மந்தப்பட்டது, அதாவது வாட்டருக்கு பேர் போன ஒரு தீம் பார்க். ஸோ இங்கே வந்து வெல்கம் ஷவர்ன்றது தான் கரெக்டான ஒரு வெல்கமாகவே இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து குட்டி குட்டி ஸ்லைட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ பீப்புள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கேயும் இன்னொரு நம்ம இது மட்டும் வந்து தீம் பார்க்க சொல்ல மாதிரி லேசர் ரிவர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாட்டர் பார்க் அப்படின்னால ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாமே சிம்லராக இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லாமே மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ட் இப்போ வந்து மல்டிப்ளே சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து எவ்வளோ அழகான ஒரு இந்த ஸ்லைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எழுப்பி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்லைட்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். சொல்லிடணும், இங்கே வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்குது தான். ஸோ வாட்டர் இன்னொன்று அப்படின்னு நம்மளை விட்டுறலாம் மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பீப்பிள் நம்மளை வாட்ச் அவுட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இஃப் எனி திங் ஹேப்பன் ஜஸ்ட் இன் கேஸ் சொல்கிறேன், எவ்ரி சேஃப்டி திங் இஸ் அவைலபிள் ஹியர், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்காக இருக்குது, கிட்ஸ் அண்ட் உமன் ஆக்சுவலாக மென்னும் போயிட்டு தான் இருக்கும். அம்பர்லா ஸ்லைட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக போத் சைட் ஆஃப் த பீப்புளுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரெய்ட் டான்ஸ் இதுவும் வந்து வழக்கம் போலுங்க, வாட்டர் பார்க்னா அந்த ரெய்ட் டான்ஸ் இருக்குது தான் செய்யும். ஸோ இப்போ வந்து இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள ஸ்லைட்ஸில் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஸோ உங்களுக்காக ஒரு டாப் வியூவில் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது அண்ட் சேஃபாகவும் இருக்குது. ஸோ அப்படியே சொன்ன மாதிரி பீப்புள் நம்மளை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லைட்ஸாக இருக்கும்போது வந்து நிறைய பேர் சொல்கிறது இதுதான், நானும் வந்து இதை அப்படியே இங்கே வீட்டில் சொல்கிறேன்னு பார்க்க வேணாம். அந்த ஸ்லைட்ஸ் இருக்கும்போது வந்து நிறைய பேர் கீழே வந்து கிளியர் பண்ணி நிற்கிறது தான் பெட்டர்.
தண்ணியில் வந்துட்டு அப்படியே எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி நின்றுங்க. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக சொல்கிறேன். ஸோ ரொம்ப அழகான ஸ்லைட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் உங்களுக்காக இப்போ வந்து ஸ்பைரல் ஸ்லைட் அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்காக வந்து இதில் வழக்கம் போல உள்ள மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரா வியூவில் உங்களுக்கு நாங்கள் காட்டப்போம். ஸோ நம்மளோட தேர்ட் பர்சன் வியூவும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவும் இருக்குது. ஸோ நீங்கள் வியூவர்ஸ் வந்து வந்து இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலாக வந்து இதில் நம்ம ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தலையை அப்படி தூக்கிட்டே போயிட்டார். இப்படி இருந்தாலும் இந்த ஸ்லைடோட இம்பேக்ட் அண்ட் ஸ்பீடு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு இது ஒரு வாட்டர் கோஸ்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். அழகாக நம்மளே வந்து அந்த அந்த சேஃப்டி டியூப் அதில் வந்து நம்ம ஸ்லைட் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி. இது என்னதான் மேக்ஸிமம் ஸ்பீடு இல்லைனாலும் வந்து போகிறதுக்கு சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மெயினாக உங்களோட பசங்களை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஏதாச்சும் ஆக்சிடெண்ட்டாக ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண வேணாம். ஏன்னா வந்து இப்போ நடுவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பீப்புளை ஓடும் ஓடுற மாதிரி அப்படின்லாம். பட் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஓகே, ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஒரு ஜாயின்ட் ஸ்லைட் மட்டும் நின்றுட்டுருக்கோம். அண்ட் இது வந்து சைட் விண்டோ அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சூப்பர்வான ஒரு ஸ்பீடுங்க இந்த ஸ்லைடு. ஒரு 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 ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்பீட், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இதுவும் உங்களுக்கு அங்கே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் காமிச்சிட்ருக்கோம். ஸோ இத்தனை ஸ்பைரல்ஸ் தாண்டி தான் வந்து அந்த ஸ்லைட் வந்து வாட்டரில் கரெக்ட் செய்தாவது. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பூமராங் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் பீப்புள் இருக்கிற மாதிரி. அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட் க்ளீன் அண்ட் சேஃப்னு சொல்லலாம். சும்மா ஏனதான மண்ணெலாம் போட்டு வைக்காமல் உள்ளதானே இருக்குது, என்ன வேலை தெரிய போகுது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த பூமராங் ஸ்லைட் கூட நம்ம கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பீப்பிள் மற்றவங்களாம் கூட எப்படி என்ஜாய் பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி வர்த் இட், அதான் மெயினாக சொல்லுவோம். அண்ட் வேவ் பூலுங்க, என்னடா இது நீ போட்டுருக்க எல்லாத்துலேயுமே இதே ஃப்ளோவில் இதே டோன்லேயே இந்த வேவ் பூல்ன்ற சொல்கிறேன்ட்டு நீங்கள் நினைக்கணும். எல்லா இடத்துலையுமே இந்த சிக்னேச்சர் இருக்கிற சிக்னேச்சர் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னாவே ஒரு 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 மெயின் இவெண்ட்டுன்ற மாதிரி சொல்லலாம். இந்த வாட்டர் தீம் பக்கம்னாலே வேவ் பூல் இருந்தே ஆகணும், பீப்புள் டிமாண்டே பண்ணுறாங்க. அண்ட் இந்த வேவ்ஸ்னு வரும்போது வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து பேனிக்லாம் ஆகுறாங்க, ஸோ சர்டன் பீப்புள். பட் அவங்க எல்லாருக்குமே வந்து சீரியஸாக சொல்லணும், இது எல்லாமே கம்ப்ளீட்லி சேஃப் தான். எதுவுமே உங்களுக்கு வந்து இன்ஜுரி எதுவும் இது பண்ணாது, நீங்கள் ட்ரௌனும் ஆகிட மாட்டீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு எமர்சிவாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அந்த மாதிரி பயத்தோடலாம் இல்லாமல். வேவ் போடணும்னா ஐயோ அளவு வருது அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய பேர் அந்த மாதிரி பயப்படுத்த நானே பார்த்துருக்கேன். பட் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் ஃபன். நெக்ஸ்ட் ஒன்றுங்க, மதுரை குற்றாலம் வாட்டர் தீம் பார்க்கில் குற்றாலம் இல்லைனா எப்படி, அந்த அருவியில்னா எப்படி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களும் கம்ப்ளீட்டாக வாட்டரை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு விஷுவலாக பார்க்குறது வந்து என்னென்னா தண்ணி கம்மியாக தான் வருது, இன்றைக்கி இது போய் ஒரு இதாக சொல்லிகிட்டு இருக்கே அப்படின்னு மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அந்த வாட்டர் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. கேஸ் அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு விதமாக டைம் லைன் போட்டு நம்மளுக்கு பிரித்து வச்சுருக்காங்க, ரைட்ஸ் வாட்டர் ரைட்ஸ் தனியாக லேண்ட் ரைட்ஸ் தனியான்ட்டு. ஸோ வாட்டர் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொதல் ஃபேஸில் நடந்துட்டுருக்கோம், அது வந்து 11 to 2 PM அந்த மாதிரி. அண்ட் வந்து ட்ரை ரைட்ஸ் இந்த லேண்ட் ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 2 அந்த டைம்லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் ஓப்பன் இருக்கும். ஸோ வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டர் வந்து பயங்கரமாக எக்ஸைட்டாக இருப்பீங்க. பட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இது நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நார்மலாக இருக்குது. அதுக்கும் கிட்ஸ் போகிறதுன்னு இல்லை, அடல்ட்ஸும் போகிறாங்க. பட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ வாங்க எதுக்கும் இதையும் நம்ம ரைட் பண்ணி போவோம் ஃபர்ஸ்ட்டு.
அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நார்மலாக நம்ம கொலம்பஸ் அப்படின்னாலே அந்த ஷிப் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து இதுவும் ஒரு ஷிப் சேல் தான். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று ஒரு சின்ன கிட்ஸ் ரைட் மாதிரி ஒரு ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கு, அந்த ஹார்ஸ் ரைட் மாதிரிங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யுவர் கிட்ஸ். அதே மாதிரி அந்த ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதாவது மெயினாக என்ன சொல்ல வரோன்னா வந்து பெரியவங்களுக்கும் இருக்குது சின்னவங்களுக்கும் இருக்குது. அதுவும் ஒன் கேரப்பில்லர், அதுவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கிட்ஸ் ரைட். அண்ட் இங்கே வந்து மதுரை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு குட்டி ட்ரெயின் ஒன்று வருது. பட் அந்த குட்டி ட்ரெயினில் வந்து நம்ம பெரியவங்களாம் ஏற முடியாது. குட்டி ட்ரெயின் அப்படின்னால ஒன்லி ஃபார் த குட்டீஸ். ஸோ வந்து அதுலேயே வந்து ஒரு போட் போட்டுக்கு பாருங்க குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி, சில்ட்ரன் ஓன்லி. அண்ட் ஸ்விங் சேர்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடல் சும் போகலாம். Just another fun ride and இது ஒன்று வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்விங் சேரோட ஃபுல் ஸ்விங்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு ஸ்பீடுங்க அது. சொலட்டி சொலட்டி அடிக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ். இதுவும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு மேண்டட்டரி திங். இந்த மாதிரி இந்த மிரர் மேஸ் ஹாரர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ இங்கேயும் உள்ள ஹாரர் ஹவுஸை நம்ம இப்போ உள்ள போய் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஹாரர் ஹவுஸ் அப்படின்றது மற்ற இடத்துக்கும் இடத்துக்கும் கம்பேரிசன் அப்படின்ற மாதிரி நம்ம எப்போதும் பண்ண வேணாங்க. ஸோ வந்து அங்கங்கே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அக்கார்டிங்லி தான் அவங்க வந்து அந்த செட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கம்பேரிசன்ஸ் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன், நெகட்டிவாக சொல்கிறதும் பாசிட்டிவாக சொல்கிறதும். ஏன்னா மெயின்லி இதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்களை பயமுறுத்துகிற மாதிரின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கிட்ஸ் மேலே வந்து நம்ம ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மேபி குட்டீஸ்க்கு வந்து இது கொஞ்சம் டெரிஃபைங்காக இருக்கலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ரோலர் கோஸ்டர். என்னடா ஆல்ரெடி ரோலர் கோஸ்டர் ஒன்று சொன்னேன், அதுக்கப்புறம் நடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க வேணாம். இது வந்து இங்கே இருக்கிறது ஒரு சிக்னேச்சர் ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். அதாவது பெரிய ரோலர் கோஸ்டர். இதுக்கு மேலே நம்ம காமிச்சது வந்து கொஞ்சம் சின்னது தான். அதையும் அடல் பீப்பிளாக போனாங்க. பட் வந்து கொஞ்சம் நானே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான் சொன்னேன். ஸோ இது நம்ம போகலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பைரட் ஷிப். இது என்னடா, அது பைரட் ஷிப்ன்றது ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஷிப் சைல் வர ஒன்று காமிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரொட்டேட் ரேட் போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ரைட் வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து உங்களை ரொட்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஷிப் சைல் மாதிரியே உங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்து ஒரு ஆசிலேட் பண்ணி காட்டுது. ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதோட அந்த ஸ்விங்கோட ஹைட்டும் அந்த ஸ்பீடையும் பார்க்குறீங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஓதிட்டு தான். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிரிஸ்பி. ஃபிரிஸ்பின்றது நார்மலாக உங்களுக்கு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். ஃபிரிஸ்பின்றது நம்ம த்ரோ பண்ணி கேப்சர் பண்ணி ஆட்டுது, அது ரொட்டேட் பண்ணிகிட்டே போகும், அது கேப்சர் பண்ணுவோம். இதில் என்ன ஒன்றுனா நம்மளையே தூக்கிட்டு போய் இதில் உட்கார வச்சு ரொட்டேட் பண்ணி விட்றானுங்க, சுற்ற விட்றானுங்க, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சீரியஸாகவே கொஞ்சம் பீதிகளப்புறமான ஒரு ரைடு தான். ஆல்ரைட் கேஸ், இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டோரோட்டோரா. இந்த டோரோட்டோரான்றதும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழங்காலத்தில் எப்போல்லாம் நம்ம தீம் பார்க்கலாம் ஆரம்பித்தாங்களோ அப்போதுலேருந்து இருக்கிற ஒரு ரைடு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இங்கே வந்து இந்த ஆக்டோபஸ் ஸ்டைலில் ஒரு ரைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரைடுங்க. அண்ட் இதுவும் பீப்புள் போயிட்டுருக்காங்க. இங்கே நிறைய இந்த கிட்ஸ் மாதிரிலாம் மட்டும் இல்லாமல் அடல்ட் போகிறாங்க அப்படின்றது, ஏன்னா அதுதான் வந்து பெரிய ப்ளஸ். கிட்ஸுன்றதும் என்ஜாய் பண்ணுற விஷயம் தான், பட் அடல்ட்டும் போகிறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து பெரிய ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நேம்ஸை கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம உள்ள போக போகிறது இன்னொரு ஒரு எக்ஸிபிட் மாதிரி இருக்கிறது, இன்ட்ராக்டிவ் எக்ஸிபிட். ஸோ ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ வாங்க இதுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா வந்து இந்த ஹாரர் ஹவுஸ் மாதிரி இந்த ஸ்கேரி எலிமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜம்ப்ஸ்கேர்லாம் இருக்க தான் செய்யும், பட் இருந்தாலும் வந்து அவங்க அந்த ஃபாரஸ்ட் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த செட் போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்த்து போடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த லெஃப்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்பப்போ கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெயின் ஃபோர்ஸ் அப்படின்னால கம்ப்ளீட்டாக உள்ள க்ரீன் டோன் இருக்குதுங்க. ஸோ இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்லி ஃபார் கிட்ஸ். அதுதான் அவங்க இதை சுற்றி பார்த்த மாதிரியே வச்சு, அதே சமயத்தில் ஜம்ப் ஸ்கேர்ஸ் அவங்க ஆன மாதிரியும் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு இது குவாய் என்டர்டைனிங் தான் அண்ட் என்கேஜிங். ஓகே கைஸ், இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா போட்டிங்க்கு வந்திருக்கோம். ஏன்னா டப்புன்னு வந்து அப்படியே நிறைய வாட்டராக இருக்குது, லேக் மாதிரி இருக்குது, வாட்டர் கட்டுற வேறு இடத்துக்கு வச்சு போயிட்டோம்னு பார்க்க வேணாம். அண்ட் போட்டிங். ஸோ இதுவும் வந்து ஃபைனல் அவுட்டாக வந்து இதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக அதை முடிச்சுட்டு அதை போட்டிங் தான் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான இடத்துலேருந்து உங்களை மீட் பண்ணுறோம். குட் பை கைஸ்.